Hi friends, welcome to Achimma's Kitchen. In this video, we will see how we can make the gatta curry. The gatta curry is a North Indian salami. சப்பாத்திக்கு வந்துட்டு சாப்பிட்ற ஒரு ஃபேமஸான சைட் டிஷ்ங்க. அதுக்கு வந்து நமக்கு முக்கியமா தேவை கடலை மாவு. கடலை மாவு வந்துட்டு நான் 1 கப் எடுத்துக்கேன். மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். கூட பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது மூணையும் வந்துட்டு ஒரு கல்லல போட்டு ஒண்ணுக்கு ரெண்டா நச்சு வச்சிருக்கேன். நீங்க மிக்ஸில கூட அடிச்சுக்கலாம். கரெக்ட்டா சொல்றேன். 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. பெருஞ்சீரகம்னு சொல்வாங்களே அது. இப்ப சேர்த்துக்கலாம் இதைய. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் 1 ஸ்பூனுக்கு நெய், அடுத்து 2 ஸ்பூனுக்கு ஆயில். இத நல்லா mix பண்ணிரலாம். பேதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து போறோம். பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி சாஃப்ட் ஆகணும். அதனால நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க. திப்பி திப்பி ஆயிர கூடாது. நமக்கு சப்பாத்தி மாவு பதம் வந்து ஈஸியா வந்துரும். ஆனா அதுக்கு முந்தி நல்லா இப்படி அமுத்தி 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 பிசைஞ்சு கொடுங்க. பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் காயில் விட்டுக்கறேன். இதுக்கு ஆயில் தான் வந்துட்டு கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தேவைப்படும். இது நீங்க வேண்டானா கூட நீங்க விட்டுருங்க. இது வந்து இப்ப நம்ம அந்த ஷேப் பண்றதுக்கு நமக்கு இது கரெக்டா இருக்கும். ஆயில் போடிங்க அப்படினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையில ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம எப்படி வந்து இந்த சாசேஜ்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணனும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி எடுத்து வச்சிருவோம். பாருங்க இப்போ நம்ம அத எல்லாமே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நல்ல தண்ணி தான். ஏன்னா இந்த தண்ணி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால நல்ல தண்ணி எடுத்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இத எல்லாத்தையும் நம்ம சேர்த்தலாம். இது வந்து வெந்து வரணும். வெந்துருச்சுனா நமக்கு எல்லாமே வந்து மெதந்து மேல வந்துரும். பாத்தீங்கன்னா தெரியும் போட்டது எல்லாமே மெதந்து மேல வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை எடுத்துட்டு நம்ம தனியா ஒரு பிளேட்ல வெச்சிருவோம். தண்ணீர் கிளியே இத நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இத வந்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, இத வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணல இல்லையா அந்த பீஸ் போட்டு நம்ம கொதிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சும்மா ஒன்னு ரெண்டா கொதிச்சினா போதும். அவ்வளவுதான். இப்ப எண்ணெயில தெரித்தலாம். ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு இல்லைங்க. அதே மாதிரி இப்படிதான் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் வறுத்து காமிக்கிறேன். நீங்க வறுக்காம கூட நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பண்ண போற கிரேவில நீங்க வறுக்காம கூட சேர்த்துக்கலாம். ஆனா ஆக்சுவலி இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன். கிரேவி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3 தக்காளி, மீடியம் சைஸ்ல 3 தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா உடைச்சிருக்கேன். இப்போ இத நம்ம நல்லா பேஸ்ட் அடிச்சிட்டு வந்தறலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 கப்க்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், அடுத்து 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஆகல 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், அடுத்து 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அடுத்தது கரம் மசாலா தூள் 1/1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்போ வந்துட்டு ஒரு பேன்ல நான் வந்துட்டு ஆயில் ஊத்திருக்கேன். நம்ம வறுத்தோம் பாத்தீங்களா அந்த
கடலை மாவு அந்த வந்து அததான் வந்துட்டு ஆயிலே யூஸ் பண்ணிருக்கேன். அதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கேன். இதுல நல்ல பெரிய பெருசான வெங்காயத்தை பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமா இருந்தா நீங்க ரெண்டு போட்டுக்கங்க. நான் வந்துட்டு எடுத்ததே பெரிய வெங்காயங்கறனால நான் வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா நாம இப்ப தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் பாத்தீங்களா, அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வதக்கணும். உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. இப்ப உப்பு சரி பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமா போடுறேன். நம்ம தயிர் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பத்தலையில போட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் சுருண்டு வரும். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சுருங்கணும்னு நம்ம வந்துட்டு கலந்து வச்சிருக்க தயிர் மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு இதுல வதக்கி கொடுக்கலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க. பாருங்க நல்லா வந்துட்டு எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்க, அது ஒரு 1 கப் அளவுக்கு இருக்கு. அதை அப்படியே சேர்த்திடலாம். அதுல வந்து அதுல இருந்து உதிர்ந்த அந்த கடலை மாவு எல்லாம் இருக்கும். இப்ப வந்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்ப உப்பு பாத்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேல நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்க போறதில்ல. இப்ப உப்பு பாத்துட்டு பத்திரம் சேர்த்துக்கோங்க. பாருங்க நல்லா கொதி வருது. இப்ப வந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்திடுவோம். சேர்த்திட்டு இப்ப இது வந்து ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கொதிச்சா போதும். ஏன்னா அது ஆல்ரெடி வெந்துதான் இருக்கு, நமக்கு தனியா வேகணும்லாம் அவசியம் கிடையாது. அதனால ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வெந்தா போதும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம தாளிச்சு கொட்டலாம். பாருங்க 1 நிமிஷத்திலேயே குழம்பு பாத்தீங்கன்னா எப்படி கெட்டியாச்சு பாருங்க. அப்படியே இந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப நம்ம தாளிச்சு கொட்டணும். மெயினா அதை மிஸ் பண்ணிடாம பாருங்க எப்படி தாளிச்சு கொட்டணும்னு. இப்ப தாளிச்சு கொட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது நெய்ல தான் தாளிச்சு கொட்டணும். 1 ஸ்பூன் நெய்ல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கூட 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு இதை வந்து நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இப்ப அப்படியே வந்துட்டு நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க சூப்பரான பெட்டா கறி தயாராயிடுச்சு. பார்க்க மீன் மேக்கர் மாதிரியே இருக்கு இல்லையா. கொஞ்சம் வேலை தாங்க, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி பண்ணீங்கன்னா சப்பாத்தி நான் கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.